போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்காத விடிகா அரசை கண்டித்து அண்ணா தொழிற்சங்கம் நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் சிறப்புரை ஆற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சரை சட்டையை உடுக்கி கேள்வி கேட்கிறாரு, ஐயா எங்க விவசாயிகள் இன்றைக்கு நீங்க நிவாரணம் தரல, காப்பீடு தரல. உடனே அந்த வேளாண் துறை அமைச்சர் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்றார், நாடு முழுவதும் இன்றைக்கு போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது, அதனால் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து இருக்கிறது, அதனால் கொலை கொள்ளை கற்பழிப்பு திறந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது, ஆறு சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்திய தேசம் இன்றைக்கு 75வது ஆண்டை நிறைவு செய்து 76வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் நம் தமிழ் தேசத்திலே வரலாறு காணாத வகையிலே போதைப் பொருள் இன்றைக்கு நாடெங்கும் பறந்து விரிந்து கல்லூரி பள்ளிகளிலே கூட இன்றைக்கு நடமாட்டம் இருக்கிறது. அதை கட்டுப்படுத்துங்கள் என்று மக்கள் நலன் சார்ந்திருக்கிற கோரிக்கை. அதே போன்று இன்றைக்கு சூதாட்டம், ஆன்லைன் சூதாட்டம் என்று சொல்லக்கூடிய ஆன்லைன் ரம்மியை உடனடியாக தடை செய்ய வேண்டும். அம்மாவுடைய அரசிலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அதை தடை செய்து சட்டம் இயற்றியிருந்தார்கள். ஆனால் அதை இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த தடையை நீக்கியுள்ள வகையிலே நீதிமன்றத்திலே அவர்களை விட்டுக் கொடுத்த காரணத்தினாலே இன்னைக்கு இளைய சமுதாயம் பால்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவரை 29 பேர்கள் தற்கொலை செய்து மாண்டிருக்கிறார்கள் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் அறிக்கை வெளியிடுகிறார். அதற்கு அமைச்சர்கள் குய உள்ள என்று வானத்துக்கும் பூமிக்கும் குறிப்பதோடு மட்டுமல்லாமல் அரசியல் பண்பாடு இல்லாமல் நாகரிகம் இல்லாமல் எகத்தாளமாகவும் ஏகனியமாகவும் அகம்பாவத்தோடும் ஆணவத்தோடும் அதிகார செருக்கோடும் பதிலளிக்க விடுகிறார்கள். நான் இந்த தொழிலாளர் தோழர்கள் மத்தியிலே சொல்லுகிறேன், மாணவர்களின் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால் அது மக்கள் நலனுக்காகவும் இந்த நாட்டு நலனுக்காகவும் இந்த நாட்டினுடைய மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் தான் கேட்கிறோம். காலையில் 6 மணியிலிருந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய உத்தரவு கிடங்க ஆணை கிடங்க இங்கே நாம் எல்லோரும் சொட்டு தண்ணீர்களை எடுத்துக் கொள்ளாமல் கொளுத்துகிற வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே உண்ணாவிரத அறவு போராட்டத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் எதற்காக? இந்த தொழிலாளர் வர்க்கத்தின் வாழ்விலே ஒளியேற்றி வைப்பதற்காக. ஆகவே எதிர்க்கட்சித் தலைவர் இன்றைக்கு இந்த நாட்டு மக்களிடத்திலே என்ன குறை இருக்கிறது, என்ன குறைபாடு இருக்கிறது, என்ன தேவை இருக்கிறது, என்ன கோரிக்கை இருக்கிறது என்பதை மக்களோடு நேரடி தொடர்பில் இருக்கிற காரணத்தினாலே அவர் இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே எடுத்து வைக்கின்றார். சட்டமன்றத்திலே 2.5 மணி நேரம் காவல்துறை மானிய கோரிக்கையில புட்டு புட்டு எடுத்து வைத்து ஆதாரத்தோடு எடுத்து வைத்த போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் பதில் கூற முடியவில்லை. அதுபோலதான் இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் எடுத்து வைக்கிற நம்முடைய அமைச்சர் கூட சுட்டிக்காட்டினார். இப்ப தாலிக்கு தங்கம் கிடையாது, சைக்கிள் கிடையாது, மடிக்கணினி கிடையாது, இப்ப எல்லாமே கிடையாதுன்னு சொன்னா இவர் என்ன கால் எடுக்கிற அமைச்சர், முன்னாள் கால் எடுக்கிற அமைச்சர் அவர் சொல்லுவார் சட்டசபையில் அம்மா இருக்கிற போது, அம்மா அம்மா இந்த கால்நடை பசு காலைக்கு மட்டும் ஓட்டுரிமை இருந்துச்சுன்னா நீங்க தான் ஆயுள் முழுக்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவார். உன்னை அம்மா சிரிச்சுக்கிட்டே சின்ன என்ன பாப்பாங்க. அது மாதிரி எங்க தொழிலாளர் தோழர்களுக்கு இப்பயே ஓட்டுரிமையை இன்னைக்கே கொடுத்தா நாளைக்கே எங்க அண்ணன் எடப்பாடியே முதலமைச்சர் வந்துருவாங்க. அப்படிதான் இன்னைக்கு எழுச்சியாக இருக்கிறது. எல்லா திட்டங்களையும் நீங்கள் ரத்து செய்து விட்டீர்கள். என்ன காரணம் என்று கேட்டால் வானத்திற்கும் கீழேயும் நீங்கள் உங்களுடைய கையாளத்தனத்தை மறைப்பதற்காக, மக்களை திசை திருப்புவதற்காக இன்னைக்கு நீங்கள் நாடகம் ஆடுகிறீர்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த கையாளாத அரசு, மக்கள் விரோத அரசு என அவர் சொல்றாரு, நான் சர்வாதிகார மாறிடுவேன். உங்களை பார்த்தா அப்படி தெரியல ஸ்டாலின் அவர்கள, நீங்க சர்வாதிகார காமெடி பீஸ் மாதிரி இருக்கு. சர்வாதிகார இடியவின் முசோலினி போன்ற சர்வாதிகாரர்கள் அந்த நாட்டில் அந்த நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற்று அவருடைய கடைசி காலத்தில் அவருடைய முடிவு என்னவாயிற்று என்று வரலாறு நமக்கு எடுத்துச் சொல்கிறார்.